ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்தது பார்த்தோம். இப்போது நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆக போகிறோம். பெங்களூர்லேருந்து தோஹா போயிட்டு தோஹாவிலேருந்து சியாட்டில் போக போகிறோம். நம்மளுக்கு தோஹாவுக்கு போகிற ஃப்ளைட் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் காலையில் 4 மணிக்கு. அதனால் நம்ம ஒரு 12-1 மணிக்குள்ளே ஏர்போர்ட்டில் போயிட்டோம்னா செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து இமிக்ரேஷன் முடித்து உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சியாட்டிலிருந்து ஊருக்கு வரும்போதே சொல்லியிருந்தோம், பாப்பாவும் நானும் முன்னாடியே வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. அதனால் ரிட்டர்ன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் தான் ஒரே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து வேறு ஃப்ளைட்டில் வராங்க. நம்மளோட ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு, 3 மணிக்கு வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக்கும் முடிச்சுட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ட்ரோன் வந்து கேபின் பேக்கில் வச்சுருந்தோம். ஆனால் செக்யூரிட்டி செக்கப்பை வந்து செக்இன் பேக்குக்கு தான் அலௌட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ட்ரோன் அங்கேயே வாங்கி வச்சிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணும்போது சொல்கிறேன். நம்ம பெங்களூர் டு தோஹா போகிற ஃப்ளைட்டு 4 மணி நேரம் ஃப்ளைட் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வேஸ் ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட் அப்படிங்கிறனால நம்மளுக்கு பில்லோ அதுக்கப்புறம் யூஸ்வலாக கொடுக்குற எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மூவிஸும் பார்க்க முடியும். தமிழ் மூவிஸும் இருக்குது பாருங்கள். இது 4 மணி நேரம் ஃப்ளைட் ஷார்ட் டைம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஒரு மீல் கொடுப்பாங்க. இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் டவுன்வர்ட் அப்படின்ட்டு ரெண்டு வியூ கேமரா ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்மளுக்கு கீழேயும் பார்த்துக்கலாம், ஃப்ளைட்டில் முன்னாடி போகிறப்பவும் பார்த்துக்கலாம். அப்போ லேண்ட் ஆகும்போது இல்லை வந்து நம்ம சிட்டியெல்லாம் க்ராஸ் பண்ணும்போது வியூ சூப்பராக இருக்குது. தோஹா நம்ம கிட்டத்தட்ட வரப்போகிறோம். தோஹாவோட வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. Good morning, ladies and gentlemen, and welcome to Doha, the state of Qatar, your gateway to the world, where the local time is 17 minutes past 5 a.m. For your safety, please remain seated with your seatbelt fastened until the aircraft is completed. ஹமத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் டைம் 2 மணி நேரங்கிறனால கரெக்டாக இருந்தது வந்துட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அடுத்த க்யூக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியாலாம் கூட இருக்குது. ஏர்போர்ட் சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த தோஹா ஏர்போர்ட் வந்தாச்சு. தோஹாவில் பார்த்திங்கன்னா 2 செக்யூரிட்டி செக் இருந்துச்சு. ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த போர்டிங்க்கு வெயிட் பண்ணோம்னா அங்கே வந்து கத்தார் ஏர்வேஸ் ஒரு செக்யூரிட்டி செக் வச்சுருந்தாங்க. ரெண்டும் முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 7:55 கிளம்ப போகுது. அதனால் இந்த கொஞ்ச நேரத்தில் வந்து போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட தோஹா டு சியாட்டில் லாங் ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரும்போது உங்களோட சீட்லேயும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். கழுத்து வலிக்காமல் இருக்கும். ஃப்ளைட்
இது லாங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெக் ஸ்பேஸுமே கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டை விட பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்போவும் தர மாதிரி ஐ பேட்ச், அதுக்கப்புறம் இயர்பட்ஸ், ஹெட்ஃபோன் எல்லாமே தருவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு பேக் வச்சுருந்தாங்க. அதில் வந்து கலர் பண்ணுறதுக்காக கலர் பென்சில்ஸ், கலர் புக் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இது லாங் ஃப்ளைட் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீல் வந்து மூணு தடவை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்நாக்கும் கிடைக்கும். குழந்தைங்க மீல்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்காக. நம்மளுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸோட கிட்ஸ் மீல் யூஸ்வலாகவே நல்லாயிருக்கும். கத்தார் ஏர்வேஸில் ஃபுட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இது சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, யோகர்ட், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஊர் படங்கள் நிறையா இருந்தது. குறிப்பாக வந்து தமிழ் படங்கள் எல்லாம் வந்து நிறையா இருந்தது. அடுத்து நம்மளோட செகண்ட் மீல் வந்தாச்சுங்க, சிக்கன் சாண்ட்விச். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் மீலும் கொஞ்சம் சாண்ட்விச், அதுக்கப்புறம் சாக்லேட் மில்க் அந்த மாதிரி இருந்தது. என்னது சாப்பிடவே காமிச்சிட்ருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து கடைசியாக இப்போது ஃப்ளைட்டில் கொடுக்குற மீல், மூணாவது மீல் கொடுக்குறாங்க. கிட்ஸ் மெனு இது. அது கூடவே வந்து ரைசின்ஸும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் நம்ம சியாட்டில் போய் சேர்றதுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு கொடுத்த அந்த லாஸ்ட் மீல் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. கொடுத்த எல்லா மீல்லையுமே வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னா வந்து சிக்கன் பிரியாணி தான். டேஸ்ட் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சமாக நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக வந்து சியாட்டில் ரீச் ஆக போகிறோம். லாங் ஜேர்னியாக இருந்துச்சுனாலே வந்து நம்ம அடிக்கடி எந்திரிச்சு நடந்துட்டு தண்ணி நல்லா குடிச்சிட்டு காலெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். சியாட்டில் நாங்கள் ரீச் ஆனப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30 இருக்கும். இப்போ வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஏர்போர்ட்லேருந்து 1 மணி நேரம் ஆகும்னு வைங்களேன். 2:30 போயிடலாம். இமிக்ரேஷன் வந்து கியூவே பார்த்திங்கன்னா ரொம்ப 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து செகண்ட் செக்யூரிட்டி செக் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வேறு ஃப்ளைட்டில் வந்ததுனால அவரோட டிபெண்டன்ஸ் நாங்கள் அப்படின்ட்டு எங்களுக்கு முன்னாடியே அவர் யூஎஸில் இருந்திருக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் எங்களுக்கு அப்புறம்தான் அவர் யூஎஸ் லேண்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் இருந்தது. இதை பற்றி நான் டீட்டெயிலில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். கேபு பிடிச்சி நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வரும்போது மணி வந்து 7 ஆயிடுச்சு.
இனி இந்த லக்கேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்பேக் பண்ணணும். நம்ம அடுத்த வீடியோவில் ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் அப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்கப்போ ட்ரோனையும் எடுத்து வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.